friends, welcome to Bucket Channel. இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் பாத்தீங்கன்னா அமேசான்ல இருந்து வாங்கியிருக்கேன். என்ன வாங்கணும் பாத்தீங்கன்னா லெகினும் ஷாலும் வாங்கியிருக்கேன். இது வந்து காம்போ செட் தான் வாங்கியிருக்கேன். லெகின் பாத்தீங்கன்னா 5 பீஸ் வாங்கியிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷால் பாத்தீங்கன்னா 12 பீஸ் வாங்கியிருக்கேன். எப்படி பாத்தீங்கன்னா செட்டா வருது இது. சோ இது வந்து நான் ஓபன் பண்ணி காட்டுறேன், எப்படி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக், இன்னொன்று சாண்டில், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ப்ளூ, மெரூன். அஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் தான் போட்டிருந்தாங்க. நான் எனக்கும் தான் எடுத்தேன். ஆனால் இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு லெகின் வந்து நமக்கு செட் ஆகலை. எந்த லெகின்மே எல்லாமே சைஸ் பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்குது. கடைசியில் என் பொண்ணு கோவியாவுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் அந்த அஞ்சு லெகின்மே. அதனால் வந்து இதை மட்டும் கொஞ்சம் பெரியவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறதா தான் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். சைஸ்லாம் கரெக்டாக பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். நான் வந்து ஃப்ரீ சைஸ் போட்டோமா தான் ஞாபகம், நல்லா ஞாபகம். ஆனால் எனக்கு வந்து வந்த சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் போட்டோம்னா சுத்தமாக எனக்கு செட் ஆகலை, பத்தவே இல்லை. கடைசியில் பாப்பாவுக்கு பெரியவளுக்கு கொடுத்துட்டேன். அதனால் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். துணி வைஸ் பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சாஃப்டான கிளாத்தாக தான் இருக்குது. ஆனால் நம்ம கடையில் வாங்குற கிளாத் மாதிரி இல்லை, அதை விட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். இந்த கிளாத் வந்து கொஞ்சம் எரிச்சல் தர கிளாத் மாதிரி தான் இருக்குது எனக்கு. எனவோ அடுத்து நான் ஒவ்வொன்றா காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினோம்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். இப்போ நம்ம டாப்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருப்போம் நிறையா. நமக்கான லெகின் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்ம கிழிஞ்சிரும். அதனால் லெகின் நிறைய தேவைப்படுறதுனால இந்த 5 பீஸை நான் ஆர்டர் பண்ணேன். பாருங்களேன் நல்லா பெருசாக இருக்குது பார்க்குறப்ப நமக்கு. அதுலேயும் அப்படி தான் இருந்தது, ஆனால் கைக்கு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஓப்பன் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு யூஸ் பண்ண கொடுத்துட்டேன். ஆனால் பாப்பாக்குன்றப்போ நமக்கு சைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது ரொம்ப. அவளுக்கு வந்து கொஞ்சம் கால் கிட்ட சுருங்கி வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டா. நான் போட்டுக்கிறேம்மா, ரிட்டன் போட வேணாம்மா, எனக்கு தேவைப்படுது அப்படின்ட்டா. அவள் வந்து ஃபுல்லாக டாப்ஸ் நிறையா வச்சுருக்கா, அதுக்கு நான் மேட்சாக போட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொன்னதுனால நான் ரிட்டன் போடலை. ரிட்டன் தான் போடணும்னு நினச்சேன். அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா சாண்டல் கலர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதையும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. சாண்டல் கலரு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்குது. மொத்தமாக 5 லெகின் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷால் பார்த்துடலாம். செட் ஆஃப் 12 பீஸ். நான் வந்து 12 செட்டாக ஷால் வாங்கினேன். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சாக போட்டுக்கலாம் இல்லையா. அதனால் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஷால் நம்ம வந்து தேடிட்டுருக்க வேண்டியதில்லை. இந்த 12 ஷால் நம்ம ஒரு ஓரமாக மடித்து வச்சுருந்தோன்னா நம்ம எடுத்து அப்பவே போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக 12 ஷால் வாங்கியிருக்கேன். இது டிசைன் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி இருக்காது, ஒரே டிசைன், சேம் டிசைன் தான் இருக்கும் எல்லா ஷால்லையுமே. கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது, எல்லா கலரும் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கா செய்யுது. நமக்கு இப்போ பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டெல்லாம் கூட ஓகே தான். மற்ற கலர் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறப்ப கொஞ்சம் நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு லைட்டாக மேட்ச் ஆகாத மாதிரி தெரியுது. ஆனால் நல்லாயிருக்கு, மற்றபடி நல்லாயிருக்கு. ஆனால் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுமா நம்ம கலருக்கு அப்படின்னு கேட்டால் கரெக்டாக கிடையாது. நான் உண்மையை சொல்கிறேன். இந்த க்ரீன் எப்படின்னா நான் வச்சுருக்க க்ரீனுக்கும் இந்த க்ரீனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது நமக்கு, அது நல்லாவே தெரியுது. அதாவது நம்ம ட்ரெஸ்ஸை கொண்டு போய் ட்ரெஸ்ஸை வச்சு மேட்ச் பண்ணி வாங்குறதுக்கும் ட்ரெஸ்ஸை கொண்டு போகாமல் இப்படி மொத்தமாக 12 கலர் வாங்கிட்டு மேட்ச் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் உள்ள கலர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே லைட் கலராக கொடுத்துருக்காங்க, டார்க் கலர் அப்படி கிடையாது. எல்லாமே லைட் தான், க்ரீன், ப்ளூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் கலர் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஷால் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா ஷாலுமே. ஷாலில் டிசைன் பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது, ஃபுல் அண்ட் பிளைன் ஷால் தான். அந்த ஷாலோட ஓரத்தில் மட்டும் டிசைன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி எனக்கு பிடிச்சிருக்கு ஷால். நான் எதிர்பார்த்ததுன்னா ஷால் லென்த்து ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் நினச்சேன். அதே அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது. ஆனால் ஷால் நல்லா லென்த்தாகவே இருக்குது. நம்ம நார்மலாக ட்ரெஸ்ஸுக்கு சுடிதாருக்கு வாங்குவோம் இல்லையா, அதில் தர ஷால் மாதிரியே இருக்குது. என் பொண்ணு பாருங்கள், என் பொண்ணு கை வச்சு காமிச்சிட்டு இருக்கா ஒவ்வொன்றா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கன்னு சொல்ல ரொம்ப ஆர்வமாக இருக்கா ஜெய்ஸ்ரீ காமிக்கிறதுல. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஷால்லாம் ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணுறதே போதும் போதும் ஆகிப்போச்சு. அவங்க நல்லா சுருட்டி பேக் பண்ணியிருக்காங்க இல்லையா, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ நான் ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து நான் அவங்ககிட்ட வந்து காமிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு எல்லாம் பிரித்து வச்சுருக்கேன் நினைக்கிறேன். ஆனால் நான் வீடியோ ஆன் பண்ணிட்டு தான் ஒவ்வொன்றா பிரித்து காமிச்சிட்ருக்கேன்.
ஷாலில் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன லேஸ் தான், நம்ம ப்ளவுஸில் ஒரு லேஸ் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் பெரிய லேஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க. அடுத்து லேஸ் கடுத்தது பார்த்திங்கன்னா அதுவும் இன்னொன்றும் லேஸ் தான், எப்படின்னா சின்ன சின்ன மணி வச்ச மாதிரி ஒரு லேஸ், குட்டி லேஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே லேஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. மற்றபடி அந்த ப்ராடாக இருக்கு இல்லையா, அந்த கனமான இருக்க லேஸ் வந்து நல்லா வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அந்த ஓரத்தில் இருக்க அந்த மணி லேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் நம்ம மேல் தையல் போடுற மாதிரி தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போடுற மாதிரி தான் இருக்கும் ஸ்டிச்சிங்கில். ஏன்னா அந்த தையல் பார்க்கும்போது தெரிஞ்சு நமக்கு விட்டு விட்டு இருக்குது கொஞ்சம், அதாவது பாதி வந்து தையல் வந்து நல்லா பிடிச்சிருக்கு, பாதி தையல் வந்து விட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம திரும்ப ஒரு மேல் தையல் போட்டோம்னா நல்லாயிருக்கும், பிரியாமல் இருக்கும் அந்த லேஸ் வந்து. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஷால் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒவ்வொரு ஷாலையும் பார்த்துட்டு என் பொண்ணு ஜெயஸ்ரீ வந்து இவ்வளோ ஷால் அம்மா எதுக்குமா இத்தனை வாங்கினேன்னு கேட்குறா. அடுத்து ஒயிட் கலர் ஷாலு ஜெயஸ்ரீ ஒவ்வொரு ஷாலையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்கள். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஷால் பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த 12 ஷாலு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1249 ரூபா. அதே மாதிரி லெக்கின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 499 ரூபா. இப்போது இந்த ப்ராடக்டோட லிங்க்கெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரையும் அடுத்து ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.